epaper.maalaimurasu.co என்ற இணைய முகவரியில் உங்கள் வீட்டிலிருந்தபடியே மாலைமுரசு மின்னதலை இலவசமாக மொபைல் போனில் படிக்கலாம். பல்வேறு மாவட்டங்கள் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளை விரைவாக பார்க்கலாம். பிரசவத்திற்காக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு சென்று வந்த வால்பாறையைச் சேர்ந்த 25 வயது பெண்ணிற்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து வால்பாறை பகுதி தொற்றுநோய் பரவும் பகுதியாக அறிவிக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டுள்ளது. வால்பாறையில் உள்ள அனைத்து கடைகளையும் மறு உத்தரவு வரும் வரை அடைக்கும்படி அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். தொற்று ஏற்பட்ட பெண் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் 2 நாட்களுக்கு முன்பு வால்பாறை வந்தது குறிப்பிடத்தக்கது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள வடமாநில தொழிலாளர்களுக்கு 2ம் கட்ட மருத்துவ பரிசோதனை துவங்கியுள்ளதாகவும் தற்போது வரை எவருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை என மாவட்ட ஆட்சியர் பொன்னையா தெரிவித்தார். செய்தியாளர்களை சந்தித்த அவர் 300 ரேபிட் டெஸ்ட் கிட் மாவட்டத்திற்கு வந்துள்ளதாக கூறினார். திருவண்ணாமலையில் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவை மீறி ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இறைச்சிக் கடைகள் கூட்டம் அலை மோதியது. பல்வேறு கிராமங்களிலிருந்து அதிகாலையிலேயே மின்னொழியில் இறைச்சிகள் வெட்டி விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இறைச்சி வாங்க வரும் பொதுமக்கள் கொரோனா தொற்று குறித்து விழிப்புணர்வு இல்லாமல் சமூக இடைவெளியை பின்பற்றாமல் இறைச்சி வாங்கிச் சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே கள்ளச்சாராயம் காய்ச்சிய 2 பேரை போலீசார் கைது செய்தனர். தோட்டேபள்ளி கிராமத்தில் எரி சாராயம் காய்ச்சி வருவதாக சூளகிரி போலீசாருக்கு வந்த ரகசிய தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் மண்பானைகளை வைத்து சாராயம் காய்ச்சுவதை கண்டுபிடித்தனர். இதைத் தொடர்ந்து சாராயம் காய்ச்சிய அதே ஊரை சேர்ந்த ரமேஷ் பெருமாள் ஆகியோரை கைது செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட சாராயத்தை அதே இடத்தில் கீழே ஊற்றியும் ஊரல்களை உடைத்தும் அழித்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் இருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதை தொடர்ந்து இருவரும் கொரோனா சிறப்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து அவர்கள் வசிக்கும் பகுதிகளான திருத்துறைப்பூண்டி மற்றும் பள்ளம்கோவில் பகுதி முழுவதும் அடைக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டது. மேலும் அப்பகுதி முழுவதும் சுகாதாரத்துறையினரால் கிருமி நாசினி மருந்துகள் தெளிக்கப்பட்டு முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. நாமக்கல் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி எதிரே உள்ள அரச மரத்தில் 100க்கணக்கான வவ்வால்கள் தங்கியுள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். சமீபத்தில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலை சேர்ந்த விஞ்ஞானிகள் நடத்திய ஆய்வினில் இந்தியாவில் 4 மாநிலங்கள் உள்ள வவ்வால்களின் தொண்டை பகுதியிலிருந்து எடுத்த மாதிரியை பரிசோதித்தனர். அதில் கேரளம், ஹிமாச்சல பிரதேசம், புதுச்சேரி, தமிழகம் ஆகிய 4 மாநிலங்கள் உள்ள 2 வகையைச் சேர்ந்த வவ்வால்களில் கொரோனா வைரஸ் தாக்கம் உள்ளதாக ஆய்வுகள் முடிவு வெளியாகியது. எனவே வவ்வால்களிடமிருந்து கொரோனா வைரஸ் தொற்று பரவும் என்ற தகவலால் பொதுமக்களிடையே அச்சம் ஏற்பட்டுள்ளது.